என் மக்களுக்கு எவ்வளவோ போதிச்சாயிட்டுது, ஆனால் ஒரு விழிப்புணர்வே வரலை, ஒரு சிந்தனை தெளிவே வரலை. ஏன்னே புரியல. அவங்களாம் 50 வருஷமாக ஒரே நாடகத்தை போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பார்த்த நாடகத்தை பார்த்து சலிக்காமல் இன்னும் ரைஸ் கைதட்டிகிட்டு இருக்கிறீங்க. 2003 முத முதலாக குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஐயா வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வரும்போது கூட இருந்து அதை ஆதரிச்சுட்டு இருந்தது யாருன்றீங்க? இதே திமுக தான். 2009 இதே இந்த என்ஆர்சி இந்த சிஏஏ இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இந்த சிஏஏ எல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். முன்மொழிந்து பேசியவர் ஐயா பா சிதம்பரம். அப்பவும் கூட இருந்து அமைதியா வாய் மூடி கொண்டிருந்தது இவர்கள் தான். இன்னைக்கு கொந்தளிக்கு காரணம் என்ன? எல்லாம் பிரசாந்த் கிஷோருடைய பிளான். உள்ளாட்சி தேர்தல் வருது, பிரசாந்த் கிஷோர் முதல்ல யார? அவன் ஆர்எஸ்எஸ் பிராமணன், அவன் பிஜேபி. பிறகு எதற்காக வேலை? 250 கோடி ரூபாய் அதுக்கு வேலை. முதல்ல பிரசாந்த் கிஷோர் யார் என்று ஐயா ஸ்டாலின் சொன்னான். அவர் யார்? அவருக்கு வேலை என்ன? ஒவ்வொரு மாநிலத்தின் நல்லாட்சியை நிறுவிடுவதா, கூலிக்கு மாரடிப்பதா? என்னை கேட்டாங்க, உங்களுக்கு பிரசாந்த் கிஷன் நான் உள்ள மூளைக்கே வேலை செய்ய நேரம் இல்லாமல் தெரியுறேன், நான் எதுக்கு ஊராமூலையை கடன் வாங்கிட்டு வேலை செய்யணும்? இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு ஒரு பேரணியை நடத்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி நடத்தி போய் அத்தனை இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கை வென்றுதான் உள்ளாட்சியில் நீங்க வென்றீங்க. இதுக்காக போட்ட நாடகம். சட்டசபைகள் என்ன சொன்னீங்க? நாங்கள் சட்ட திருத்த மசோதா, இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக எதிர்க்கவில்லை, அதற்குள் சில திருத்தம் கேட்குறோம். இது எப்படிப்பட்ட நாடகம்ங்கன்னு பாருங்க. காஷ்மீரில் ரெண்டா உடச்சு லடாக்கு காஷ்மீர்னு பிரித்து விட்டான். மாநிலத்தை, ஒரே மாநிலத்தை ரெண்டாக பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றியாச்சு. சிறப்பு அந்தஸ்தை நீக்கியாச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க, நீக்கியது பிழை இல்லை, நீக்கியது தவறில்லை, நீக்கிய விதம்தான் தவறு. எப்படி? நீங்கள் இவரை கொலை செய்தது தப்பில்லை, குத்துன விதம்தான் தப்பா இருக்கு. இதேதான் 50 ஆண்டுகளாக இந்த ஒரே நாடகம்தான், ஒரே நாடகம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சொந்தங்களே, அவ்வளவுதான் குடியுரிமை சட்ட திருத்தத்தை பற்றி பேசியது முடிஞ்சிட்டது. என்ன, தேர்தல் முடிஞ்சிட்டது. இனி அடுத்து வேற. 2003 வாஜ்பாய் இதை கொண்டு வரும்போது எதிர்த்து விவாதம் செய்த பதிவு இன்னும் என் மக்கள் நம்புகிறார்கள் இவர்கள் தான் பாரதிய ஜனதாவுக்கு எதிரானவர்கள் என்று. வாழும் மனித புனிதர், ஆக சிறந்த தலைவன், நல்ல கண்ணு என்கிற மகத்தான தலைவனை கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து நல்ல கண்ணை தோக்கடித்த கட்சி திமுக. முதன் முதலாக இந்த எச்சு ராஜாவை காரைக்குடியில் நிறுத்தி ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியது இதே திமுக. குஜராத் கலவரத்தை ஆதரித்து மோடிக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் பதிவு செய்த தலைவர்கள் திமுக கட்சி தலைவர்கள், மதிமுகவின் தலைவர். மறுக்க முடியுமா சொல்லுங்க? ராஜீவ்காந்தியை கொன்றவர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று பதிலளிப்பிருக்கிறார் மோடிக்கு ஆதரவாக. ஆனால் இன்னும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தம்பி நேருவின் காலத்தில், பாபர் மசூதி இடிப்புக்கு எழுதியிருக்கான் ஒரு தம்பி, நேருவின் காலத்தில் பூட்டப்பட்டு பிறகு வழிபாட்டுக்காக ராஜீவ்காந்தி காலத்தில் திறக்கப்பட்டு பிறகு நரசிம்மராவ் காலத்தில் இடிக்கப்பட்டு இப்போது அவர்கள் பேரங்காலத்தில் ஆதரிக்கப்படுகிறது. ஆனாலும் நம்புவோம் காங்கிரஸ் நமக்கான கட்சி என்று. எப்படி இருக்கு பாரு? இன்னும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் பாதுகாவலர்கள் என்று. பாரதிய ஜனதா கட்டவில்லை என்றால் காங்கிரஸ் ராமர் கோயிலை கட்டும் என்று அந்த கட்சியின் தலைவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் நம்புகிறீர்கள் அவர்கள் நமக்கானவர்கள் என்று. என்னைக்கு உங்களுக்கு இந்த புரிதல், இந்த தெளிவு வரப்போகிறது என்பதே எனக்கு தெரியல. அதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு, மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. போன தேர்தலில் பரப்புரை முழுக்க சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாதியே, பிஜேபி வந்துடும். எனக்கு ஓட்டு போட்டால் எப்படி பிஜேபி வரும்? நான் தானே வருவேன். அது எப்படி உங்கள் வீட்டில் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் விளக்கறியும்?
எந்த மாதிரியான கற்பிதம், எந்த மாதிரியான பரப்புரை, தன்னலம் சார்ந்து தேர்தல் வெற்றியை சார் தவிர வேற ஏதாவது இருக்குதா இவர்களுக்கு கொள்கை முடிவில்? ஒன்னும் இல்லை. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் மறைஞ்சு போச்சு, ஒரு வாரம் முழுக்க ரஜினிகாந்த் தான். கர்நாடகாவில் யாரோ ஒருத்தர் சும்மா கிளப்பி விடுறான், இங்கே பூரா பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் இங்கே வந்து குடியேறி இருக்கிறார்கள், அவர்கள் இந்தியர்கள் என்று சும்மா கிளப்பி விடுறான். 300 வீட்டை 300 குடும்பங்களை உடனடியாக தரைமட்டமாக வீடுகளை இடித்து தெருவில் எடுத்துச்சு ஆயிரக்கணக்கான மக்கள். அவ்வளோ பேர் குடியுரிமை சான்றிதழ் வச்சுருக்கா, குடும்ப அட்டை வச்சுருக்கா, ஆதார் அட்டை வச்சுருக்கா, வாக்காளர் உரிமை வச்சுருக்கா, வங்கியில் கணக்கு வச்சுருக்கா, எல்லா ஆதாரமும் வச்சுருக்கா. நீண்டாளமாக நிலைத்து வாழக்கூடிய இந்திய மக்கள் ஒரு வதந்திக்கு ஒரு சும்மா பரப்பி விட்டது கிடிச்சிட்டான். அதை பற்றி எந்த ஊடகமாவது பேசியிருக்கான்னு பாருங்க, பேச கிடையாது. ஈழத்தில் நண்பிற்குரிய சொந்தங்கள், 2008-2009 போர் முடிகிற காலகட்டத்தில், அந்த போர் முடியும் போது மக்கள் எல்லாம் வாருங்கள் சரணடையுங்கள் என்று கூப்பிட்டது சிங்கள இராணுவம் தான். சாரசாராக நம் மக்கள் போய் சரணடைந்தார்கள், 59 குழந்தைகளை ஒப்படைத்தார்கள், அதில் 8 மாத குழந்தையும் உள்ளடக்கம். அப்படி சரணடைந்த 24,000 மக்கள், 10 ஆண்டுகள் அழித்து நாட்டின் அதிபர் கோத்தபாய சொல்கிறார், சரணடைந்த மக்கள் என் பிள்ளைகள் எங்கே என்று வீதிகளின் நம் இன சொந்தங்கள், நம் இரத்த உறவுகள் படங்களை வைத்துக் கொண்டு, கணவன் படத்தை, பிள்ளையின் படத்தை, பேரனின் படத்தை, தம்பியின் படத்தை, தங்கையின் படத்தை வைத்துக் கொண்டு 10 ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்தார். இன்னைக்கு அந்த நாட்டின் அதிபர் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விட்டார். மாந்தநேயம் பேசுகிற, மானுடம் பேசுகிற இவ்வளவு பெரிய உலகத்தில் ஒரு தலைவன், இந்திய பெருநாட்டில் தமிழகத்தில் ஒரு தலைவன் இறந்து விட்டார்கள் என்றால் எப்படி இறந்தார்கள்? பட்டினி போட்டு கொண்டீர்களா, இல்லை குண்டு போட்டு கொலை செய்தீர்களா, எப்படி இறந்தார்கள் என்ற கேள்வி. சரணடைந்த போர்க்கைதிகளே கொலை செய்யக்கூடாது, அப்பாவி மக்கள், பாமர மக்களை எப்படி நீங்கள் சாக விட்டீர்கள்? ஒருத்தன் கேள்வி எழுப்பல. இறந்தார்கள் என்றால் அவர்கள் உடனெங்கே, எங்கே அடக்கம் செய்தீர்கள் என்ற கேள்வி எவனும் எழுப்பல. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என் தம்பிதங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒருத்தர் கேள்வி எழுப்பல. உலக நாடுகள்ல, இந்திய நாட்டில், எந்த ஒரு மாநிலத்தில், தமிழ்நாட்டில் ஒரு தலைவனின் குரல் எழல. காரணம், எல்லாவற்றையும் மூடி மறைத்து ரஜினிகாந்தா பெரியாரா சண்டை, ஒரு வாரத்தில் கதை முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுபோல நாளை நாமும் கொல்லப்படலாம். கொன்றவர்கள் தான் இவர்கள். தூத்துக்குடியில் 13 பேரை, ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை கொன்றவர்கள் தான். இந்திய கடலுக்குள் 840க்கும் மேற்பட்ட மீனவர்களை கொன்றவர்கள் தான் இவர்கள். இது நடக்கும். இன்னைக்கு பாருங்க, ஐரோப்பிய ஒன்றியம் 800 பேர் கொண்ட உறுப்பினர்கள், 650 பேர் இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர போற. அதுல என்ன சொல்றான்னா, உலகிலேயே அதிக அகதிகளை கொண்ட நாடாக இந்தியா மாறப்போகிறது என்று சொல்கிறான். இப்ப அசாம்ல ஒரு பெரிய வேலி முன்கூட்டியே தயாரிச்சிட்டாங்க. 1,000,000 கணக்கான மக்களை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வலையொலியில, அந்த காட்சிகளெல்லாம். சும்மா போறவரெல்லாம் பிடிச்சி இஸ்லாமியர்னு தெரிஞ்சா பிடிச்சி உள்ளதுக்கு போடுறோம். அவனுக்கு குடியுரிமை இருக்கா, அவனுக்கான சான்றிதழ் வச்சிருக்கிறானா, நம்ம என்ன கேட்குறோம்? அப்படியே இந்த சட்டத்தை நீங்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள், சட்ட மீறலாக குடியேறியவர்கள் அப்படின்னா என்ன செய்யணும்? அவன் வந்து 25 ஆண்டு ஆயிடுச்சு, 30 ஆண்டு ஆயிடுச்சு, 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இருக்கட்டும். ஆனால் இனிமேல் யாரும் குடியேறக்கூடாது, அப்படி கொண்டு வந்தால் கூட சரி பரவாயில்லைன்னு இருக்கும். அவன் தான் வந்து 50 ஆண்டுகளா வாழ்ந்துட்டானே, இப்ப அவனை என்ன பண்ணிருக்கீங்க? திருப்பி பங்களாதேஷுக்கு அனுப்பல, திருப்பி ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பல, திருப்பி பாகிஸ்தானுக்கு அனுப்பல, ஆனால் ஒரு முள்வேலி கம்பிக்குள் சிறை கூடத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. அங்கே ஒன்றி வச்சு என்ன பண்றீங்க?
அவனுக்கு தண்ணி கொடுக்குறீங்க, சோறு கொடுக்குறீங்க, அது ரெண்டு வேணாமே, நீ விடு, அவனே தண்ணியும் சோறும் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருப்பான். இது எப்படிப்பட்ட அணுகுமுறை பாருங்க. இதை செய்பவர்கள் யார்? காந்தியின் தேசம். புல்லுக்கும் பூண்டுக்கும் உயிர் இருக்குதென்ற புத்தனின் பூமி, உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்த புத்தனின் பூமி, ஈ எறும்பை கூட நசுக்கக்கூடாது என்று தெருவில் எறும்பை மிதித்து விடுவோம் என்று கூட்டி விட்டு செல்கிற மகாவீரரின் மண், இந்த மண் தான் மானுட பற்றண்டி பேசிக்கொண்டிருக்குது. இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்று பார்ப்பதே தவறானது. இது மனித குலத்திற்கே எதிரானது. அப்படிதான் இந்த சட்ட திருத்தத்தை நீங்க பார்க்கணும்.